இறையசுவில் அன்புக்குரியவர்களே, கடந்த 11 நாட்களாக தூயாவின் 9 கொடைகளை குறித்து நாம் தியானித்தோம். பலர் தொடர்ச்சியாக இந்த உரைகளை கொடுக்கும்படி கேட்டிருக்கிறார்கள், ஊக்குவித்திருக்கிறார்கள். அனைவருக்கும் நான் நன்றி கூறுகிறேன். கடவுளுக்கு சித்தமானால் வருகின்ற நாட்களில் தூயாவின் 9 கனியை பற்றி நாம் தியானிப்போம். அன்புக்குரியவர்களே, ஒன்றை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆன்மீக கொடைகள் இந்த நிகழ்காலத்திற்கு உட்பட்டது. 1 கொரிந்தியர் 13 இறைவார்த்தை 8-10 வரை நாம் வாசிக்கின்ற போது பவுல் இவ்வாறாக கூறுகிறார், இறைவாக்கு உரைக்கும் கொடை அழிந்துபோம், பரவச பேச்சு பேசும் கொடையும் ஓய்ந்துபோம், அறிவும் அழிந்துபோம், ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. நமது அறிவு அரைகுறையானது. நாம் அரைகுறையாகவே இறைவாக்கும் உரைக்கிறோம். நிறைவானது வரும்போது அரைகுறையானது அழிந்துபோம், இதோ என்று அவர் கூறுகிறார். ஆகவே இந்த கொடைகள் முக்கியம் அல்ல என்று அல்ல இவை, ஆனால் இவை இந்த நிகழ்காலத்திற்கு இதோ உட்பட்டது. இதோ நிகழ்காலத்தை அப்பாற்பட்ட, இதோ கடவுள் அவருடைய அன்பு, அவருடைய உறவு, அது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. மாறும் இந்த உலகில் மாறாத கடவுளுடைய உறவு, அந்த அவருடைய அந்த நித்திய வாழ்வு, அது அது ஒன்று நிரந்தரமானது. இந்த கொடைகள் ஆகவே கடவுளுடைய அனாதி ஞானத்திலிருந்து, அவருடைய அறிவிலிருந்து, அவருடைய முழு நம்பிக்கையிலிருந்து கொடுக்கப்படுகிற ஒரு சிறிய பகுதி தான் நாம் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட இந்த கொடைகள். ஆனால் இதோ விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவராகிய கடவுள், இதோ ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி, இதோ இந்த அண்டங்களை எல்லாம் தன் அகம் கைக்குள் அடக்குகின்ற அந்த அனாதி கர்த்தராகிய கடவுள், இதோ அவரிடம் இருந்து அவரோடு இருப்பது, அவருடைய அன்புறவில் இணைந்திருப்பது, இதோ அது மிக மிக பெரிதாக இருக்கிறது. அதுதான் நிரந்தரமான ஒன்றாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த கொடைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிற கடவுளையும் அவர் குணங்களையும் ஒரு இறை ஊழியர் பற்றி கொள்ளாமல் கடவுள் கொடுத்த கொடைகள் மீது மட்டும் நாட்டம் கொண்டிருப்பாரானால் அவரிடம் கொடைகள் இருக்கலாம், ஆனால் நற்குணங்கள் இருக்காது. அந்த கடவுளுடைய தெய்வீக குணங்கள் இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் கொடையை மட்டும் பற்றி கொண்டிருக்கிறார், ஆனால் அந்த கொடைகளை கொடுக்கிற அந்த கடவுளுடைய நற்குணங்களை அவர் பற்றி கொள்ளவில்லை. இன்று நாம் பார்க்கிறோம், பலர் கொடைகளை கொண்ட ஊழியர்களுக்கு பின்னால் ஓடுகிறார்கள். இதோ தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், பேய்களை ஓட்டுகிறார்கள், அயல்மொழியில் பேசுகிறார்கள் என்று இதோ கொடைகளை பயன்படுத்துகிற இந்த ஊழியர்களுக்கு பின்பாக ஓடுகிறார்கள். ஆனால் இதோ நல்ல ஒரு குணம் கொண்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்களா என்று அவர்கள் பார்ப்பதில்லை. இன்று எத்தனையோ ஊழியர்கள் கொடைகளை பயன்படுத்தி, தவறாக பயன்படுத்தி, சூழ்நிலைகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். அவர்களுடைய நடத்தைகள் தவறாக இருக்கிறது. எல்லாரும் அப்படி என்று நான் சொல்லவில்லை, நல்ல ஊழியர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அன்புக்குரியவர்கள், ஆகவேதான் இதோ இயேசு இதோ எச்சரிக்கிறார். இதோ உரோமை, இதோ மத்தேயு 7 இறைவார்த்தை 20 இயேசு சொல்கிறார், அவர்களுடைய கொடைகளை கொண்டு அல்ல, அவர்களுடைய கனிகளை கொண்டே நீங்கள் அவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. இதோ நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். ஆகவே அவர்களுடைய கொடைகளை கொண்டு அல்ல, அந்த மரத்தை கொண்டல்ல, அவர்கள் கொடுக்கிற கனியை கொண்டு அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று நாம் தெரிந்து கொள்ள முடியும். நாம் ஒருவேளை நினைக்கலாம், இதோ கடவுள் கொடுத்த இந்த கொடைகளை அவர்கள் தவறாக பயன்படுத்தினார் என்றால் கடவுள் இந்த கொடைகளை திரும்பி எடுத்து விடலாமே என்று. அதை அவர் திரும்பி எடுப்பாரா? இதோ விவிலியம் என்ன இதை குறித்து என்ன சொல்லுகிறது? உரோமையர் 11 இறைவார்த்தை 29 வாசிக்கின்ற போது இங்கே நாம் இவ்வாறாக படிக்கிறோம், ஏனெனில் கடவுள் தாம் கொடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக் கொள்வது இல்லை, கடவுள் அதை திரும்ப எடுத்துக்கொள்ள மாட்டார் என்று இங்கே சொல்லப்படுகிறது. கடவுள் சுதந்திரத்தை கொடுக்கிறார். யூ கேன் யூஸ் இட், யூ கேன் மிஸ்யூஸ் இட், ஆர் யூ கேன் நாட் யூஸ் இட். நீங்கள் அதை பயன்படுத்தலாம், நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கலாம், இதை தவறாகவும் நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அன்புக்குரியவர்களே, ஒரு நாள்
கடவுள் இதோ நம்மிடத்திலே கணக்கு கேட்பார். இதோ மத்தேயு அதிகாரம் 7 இறைவார்த்தை 21 23 வரை நான் வாசிக்கின்ற போது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என அழைப்பவர்கள் விண்ணரசிற்குள் நுழைய முடியாது. இதோ யார் ஒருவர் என் தந்தையின் இதோ திருவுளத்திற்கு ஏற்றபடி செயல்படுகிறார்களோ அவர்கள்தான் விண்ணுலகத்தில் நுழைவார்கள் என்று கூறுகிறார். இதோ அந்நாளில் பலர் என்னை நோக்கி ஆண்டவரே உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா, உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா, வல்ல செயல்களை செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, நெறிகேடாக செயல்படுவோரே என்னை விட்டு அகன்று போகுங்கள் என்று நான் வெளிப்படையாக அறிவிப்பேன் என்று கடவுள் சொல்லுகிறார். இது நான் ஒருவேளை சொல்லலாம், இதோ குடும்ப ஜப சிகர மையத்தினுடைய இயக்குநராக நான் இருக்கிறேன், எத்தனையோ மக்கள் இதோ பிணி நீங்கி போயிருக்கிறார்கள், எத்தனையோ மக்கள் இதோ பல வகையான விடுதலை பெற்றிருக்கிறார்கள் என்று இதோ ஆண்டவரே என்னை தெரியாதா என்று கேட்கலாம். ஆனால் கடவுளுடைய விருப்பத்தின்படி அவருடைய திருவுளப்படி நான் நடக்கவில்லை என்றால் கடவுள் என்னை பார்த்து சொல்வார், யார் என்று தெரியாது என்று. ஆகவே நாம் ஜெபிப்போம், அன்பு ஆண்டவரே இதோ நாங்கள் இந்த கொடைகளை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், ஆக ஆண்டவரே இந்த கொடைகளை நாங்கள் சரியாக பயன்படுத்தவும், ஆண்டவரே தவறாக பயன்படுத்தாமல் ஆண்டவரே இதோ நாங்கள் என்றும் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே உம்முடைய திருவுளப்படி வாழ எங்களுக்கு அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜெபங்களை கேளும் அன்பு ஆண்டவரே, ஆமேன்.